வணக்கம் அக்ரை யோகா மையம் நான் உங்கள் அருண் ஜெயக்குமார் இன்னைக்கு நாம இந்த பதிவு என்ன பார்க்க போறோம்னா செம்பருத்தி பூ பத்தி ஒரு தகவல் அந்த செம்பருத்தி பூ பத்தினா சின்னதுக்கு இந்த பூ வந்து பல மருத்துவ குணம் அடைஞ்சது இதுல முக்கியமா என்னன்னா இதயத்தை வந்து வலுப்படுத்தும் இந்த இதயத்தை வலுப்படுத்துற இந்த பூவை நாம வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனா நாம வந்து இது சிம்பிளாவும் பயன்படுத்தலாம் அது எப்படின்னா அதை பறிச்சு அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் அது ஒரு வளவளப்பாக தான் உள்ளே போகும் அது எந்த எஃபெக்டும் இல்லை நம்ம இதயத்துக்கு நல்லா வலுவேற்றோம் கொஞ்சம் தைரியம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா நிகழ்வுகளும் போகுது அதனால் நீங்கள் இந்த செம்பருத்தி பூ செடி வச்சுருக்கிறீங்க சும்மா வேஸ்ட்டாக கீழே நிறையா பாருங்கள் கீழே விழுந்து கிடக்குது அப்படி விளர பூ வந்து நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அது எப்படி சாப்பிட்றோம்னு காட்டுற பாருங்கள் இப்போ இந்த காம்பு இது பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா இதை பிடிச்சிக்கிட்டு இதை எடுங்க இது தொட்டிங்களா இனிப்பாக இருக்கும் இதை அப்படியே ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நீங்கள் எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம் பாருங்க அடுத்து இந்த மாதிரி எத்தனைனாலும் சாப்பிடுங்க அவ்வளோக்கு அவ்வளோ குணம் நல்லது இதை பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் தான் இருக்குது இப்போ காய்கறினா பச்சையாக சாப்பிட்ற காய்கறி இல்லை வெண்டைக்காய் வந்து பச்சையாக சாப்பிடலாம் சின்ன குழந்தையிலேருந்து அம்மா இருக்கும்போது வெண்டைக்காய் கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் இந்த சுவை வந்து வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் அது பூவை சாப்பிடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க இது எந்த ஒரு தயக்கமும் வேணாம் நீங்கள் பூவை சாப்பிட்டாவே இதயம் நல்லா வலுவாக இருக்கும் நீங்கள் இது தொடர்ந்து இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை நீங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சுங்க இதையும் சாப்பிடுங்க எல்லா வகையிலும் குணமாகணும் அதுதான் இந்த நம்ம வீடியோட நோக்கம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் செம்பருத்தி பூவை வந்து அப்படியே சாப்பிடலாம் இதயத்துக்கு பலமாகும் எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் நன்றி வணக்கம்